சிரியா பிரச்சினை குறித்து அமெரிக்க அதிபர் ஒபாமாவும் ரஷ்ய அதிபர் புதினும் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எதுவும் ஏற்படவில்லை. ரஷ்யாவின் சென்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் G20 நாடுகளின் உச்சி மாநாடு நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்க இந்நாடுகளின் தலைவர்கள் வந்துள்ளனர். அப்போது சிரியா உள்நாட்டு போர் உள்ளிட்ட சர்வதேச பிரச்சினைகள் குறித்து ஒபாமாவும் புதினும் விவாதித்தனர். சிரியா மீது அமெரிக்கா போர் தொடுக்கும் விவகாரத்தில் இவர்கள் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவியது. போர் தொடுப்பது உறுதி என்று அமெரிக்காவும் வேண்டாம் என்று ரஷ்யாவும் கூறியதே இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. சுமார் 30 நிமிடங்கள் நீடித்த இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாகவும் பயனுள்ள வகையில் அமைந்துள்ளதாகவும் இருந்தது என்று செய்தியாளர்களிடம் புதின் பின்னர் தெரிவித்தார். புதினுடன் தாம் நடத்திய பேச்சுவார்த்தை ஒளிவு மறைவின்றி ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது என்று ஒபாமா தெரிவித்தார். இதனிடையே சிரியாவுக்கு எதிரான போரை இந்தியா ஒருபோதும் ஆதரிக்காது என்றும் அந்நாட்டின் மீதான எந்தவொரு நடவடிக்கையையும் ஐநா விதிமுறைகளுக்கு உட்பட்டே இருக்க வேண்டும் எனவும் பிரதமர் மன்மோகன் சிங் வலியுறுத்தியுள்ளார்.